ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பூண்டு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூண்டு அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுவே நீங்கள் இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து அதிகமாக இந்த பூண்டு குழம்பு சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த குழம்பு செய்கிறதுக்காக இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த புளி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு வானாலியில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு வரமிளகாயையும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு 6 முழு பூண்டு வந்து நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்துச்சு. இந்த பூண்டையும் நம்ம வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை இதை கூட சேர்த்துடலாம். இது கூட நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தூரம் இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், குழம்பு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ பூண்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டு இப்போ ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கெட்டியாகிற வரைக்கும் எண்ணெய் நல்லா இன்னும் பிரிஞ்சுற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, குழம்பும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான இந்த மாதிரி ஒரு பூண்டு குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.